ಶ್ರೀರಾಮ ರಾಮ ರಾಮೇತಿ ರಮೇ ರಾಮೇ ಮನೋರಮೇ ಸಹಸ್ರನಾಮ ತತ್ತುಲ್ಯಂ ರಾಮ ನಾಮ ವರಾನನೇ. நமஸ்காரம். போன எபிசோட் ராமாயணம் பார்த்தேளா, பரதன் வந்து அவன் அம்மா கிட்ட பேசினதெல்லாம் பத்தி சொன்னேன். கோவமா கைகேயோட ரூம்ல இருந்து நேரா கௌசல்யாவோட ரூமுக்கு பரதன் போனான்னு சொன்னேன் இல்லையா. போற வழியெல்லாம் அவன் மனசு பிளப்பிட்டு 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 பிளப்பிட்டுன்னு அடிச்சுட்டு இருந்துதான். எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் நம்ம கௌசல்யா அம்மாவை? கௌசல்யா அம்மா நம்மளை பற்றி என்ன நினைப்பாளோ தெரியலையே அப்படிங்கிற பயத்திலேயே வந்து அவன் குடுக்கிட்டு குடு குடு குடுன்னு கௌசல்யாவோட ரூமுக்கு போனானா. கௌசல்யா பரதன் வரத பார்த்துட்டா, பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பரதனை பார்த்துட்டோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷந்தான். ஏன்னா குழந்தைகள் யாருமே பக்கத்தில் இல்லை. ஹஸ்பண்ட் போகும்போது அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கோம் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு குழந்தை வரானே பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் சந்தோஷம் ஃபஸ்ட்டு. அடுத்த செகண்ட் வந்து இவனால் தானே ராமன் வந்து காட்டுக்கு போக நேர்ந்தது அப்படின்னு ஒரு துக்கம். அதுக்கு அடுத்தது வந்து பரவாயில்ல, ராமனாக இருந்தா என்ன பரதனாக இருந்தா என்ன, இவனும் என் பிள்ளை தானே, ராஜா ஆக போகிறான், அவ்வளோதானே அப்படின்னு சந்தோஷம். இதுதான் அம்மா மனசு. தன்னோடைய பிள்ளை இல்லைனாலும் பரவாயில்ல, பரதனாக இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு வாடா கொந்தே அப்படின்னு கையை கூப்பி வான்னு சொன்னாலாம். நீ தான் ராஜா ஆக போகிறடா, அப்பா எப்படி போயிட்டார் பாருடா நம்மளெல்லாம் விட்டுட்டு, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா பரதா, இந்த நாடே ஸ்தம்பிச்சு போயிருக்குடா, நீ தாண்டா ராஜாவா, நின்று எல்லாத்தையும் சரியாக்கணும் அப்படின்னு கௌசல்யா கேட்டுட்டோன்னு பரதன் ஓடி போய் காலில் விழுந்தாராம். அம்மா எப்படிம்மா உங்களுக்கு தோணித்து ராமன் அண்ணா இருக்கும்போது நான் வந்து அந்த அரசனையில் ஏறுவேன்னு உங்களுக்கு எப்படி அம்மா தோணித்து? இது நடக்கிறதுக்கு நான் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேம்மா, அண்ணா தாம்மா இங்கே எல்லாத்தையும் விடையும் எல்டஸ்ட்டு, அப்பாவோட ஆசையும் அதுதான், அண்ணா தான் இந்த நாட்டுக்கு ராஜாவாக இருக்கணும். நான்லாம் எம்மாத்திரம்மா, இந்த க்ஷணமே நான் வந்து காட்டுக்கு போய் எங்கள் அண்ணாவை கூட்டின்னு வரத்துக்கு போகிறேன், அதுதான் ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு ஓன்னு அழுதாராம். கௌசல்யா, வசிஷ்ட மகரிஷி, அங்கே இருந்த மினிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் பரதனை பார்த்துட்டு ரொம்ப பெருமையாக இருந்துதான். இப்படி இல்லை இருக்கணும், ஒரு தம்பின்னா என்ன ஒரு பாசம், தனக்கு அந்த ராஜாவோட ஸ்தானம் கிடைக்க போகிறதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், எனக்கு எங்கள் அண்ணா தான் முக்கியம்னு நிற்கிறான் பாரு. மனசில் துளி சஞ்சலம் இல்லை, மனசில் துளி வெறுப்பு கிடையாது, மனசில் துளி கள்ளத்தனம் கிடையாது, வெறுமனே வெறுமனே அன்பு தான் இருக்குது. பரதன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் ராமாயணத்தில். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய டைம்ஸ் இந்த மாதிரி ஆல் திஸ் நைஸ் குட் மெட்டீரியல் திங்ஸ் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும், நின்று நம்மளுக்கு அப்படியே டால் அடிச்சுட்டு நம்மளை மயக்கிறதுக்காக பார்க்கும். ஆனால் அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் நம்ம பரதன் மாதிரி ஃபோக்கஸ்டாக தர்ம வழி எதுவோ அதைத்தான் தேர்ந்தெடுக்கணும். பரதனுக்கு நன்னா தெரியும், ஏன்னா ராமனோட தம்பியே, ராமனை பார்த்து வளர்ந்தவனே, தர்மத்தின் வழியிலிருந்து தவறுவானா சொல்லுங்கோ. அதனால தான் அவன் வந்து எனக்கு வேண்டாம் இந்த ராஜா பதவி, நான் போய் எங்கள் அண்ணா வளைச்சிட்டு வரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டானா. ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது எல்லாருக்கும். ஒரு பெரிய ஆர்மி எடுத்துட்டு எல்லாரும் போயின்னு இருந்தாலாம், போகிற வழி நடுக அயோத்திய மக்கள் எல்லாம் அவனை வரைஞ்சு கரிஞ்சு கொட்டினாலாம். பரதனாம் பரதன், கைகேயோட புள்ள வராம் பாருங்கோ எல்லாரும், என்ன ஒரு ஆதங்கம், என்ன ஒரு அகங்காரம், அண்ணாவை விட்டுட்டு தம்பிக்கு வந்து அரியணை மேலே ஏறி உட்காரணும்னு ஆசை போல் இருக்கு அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு பரதனோட மனசு ரொம்ப வேதனைப்பட்டு தான், அண்ணா அண்ணா எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லவே இல்லை, அண்ணா இவாளுக்கெல்லாம் என்ன புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு அழுதுண்டே வந்து பரதன் வந்து மேல் நோக்கி நடந்து போயிட்டு இருந்தானா. அந்த கேஞ்சஸ் ரிவர் கிட்டக்க வர சமயத்தில் அந்த குஹன் சென்னேனே நான் ராமருக்கு வந்து ஒரு ட்ரைபல் சீஃப் ஹெல்ப் பண்ணினார்னு அந்த குஹனோட ட்ரைப்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தானா. என்னடா இது ஒரு பெரிய ஆர்மி மாதிரி ஏதோ வர்றது, ஒருவேளை ராமனை வந்து கொல்லறதுக்காக யாரோ பிளான் போட்டுட்டு வராளோ என்னன்னு தெரியலையே, யாருன்னு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த குஹன் வந்து அவனோட ஆட்களை அனுப்பிச்சு யாருன்னு கேட்டுட்டு வர சொன்னாராம். அப்போ பரதர் சொன்னாராம், ப்ளீஸ் தயவு செஞ்சு போய் சொல்லுங்கோ, நான் வந்து ராமனோட
தம்பி தசரத மகாராஜாவோட புள்ள பரதன் வந்திருக்கேன்னு எங்கள் அண்ணாவை தேடிட்டு வந்திருக்கேங்கிறத போய் உங்கள் சீஃப் கிட்ட சொல்லுங்கோ அப்படின்னாராம். குஹனுக்கு வந்து ஒரு செகண்ட் மனசில் வந்து சஞ்சலம்தான், சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் ஒரு ராஜா வந்து அவனுக்கு எனிமீனி யாராக இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா முதல் வேலையாக அவளை எப்படி அழிக்கிறதுங்கிறது தான் பார்ப்பான். ஒருவேளை இந்த பரதனுக்கு வந்து மைண்டில் இருக்கலாம், நம்ம அண்ணா ராமன் வந்து திரும்ப காட்டிலிருந்து வந்ததுக்கப்புறம் நம்மளோட இந்த ராஜா பதவி பறி போயிடுமோ, அதனால வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிட்டு பரதன் இப்போ ராமனை அழிக்கிறதுக்காக கூட வந்திருக்கலாம் அப்படின்லாம் குஹனோட மனசில் தோணின்னு இருந்தது. அதனால குஹன் என்ன பண்ணினாரா, நேராக போய் பரதன் கிட்ட, அப்படியா ராமரோட தம்பியா, தசரத மகாராஜாவோட பிள்ளையா, வரணும் வரணும், எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்கள் எல்லாரையும் நான் இங்கே நல்லா பார்த்துக்கிறேன், ஆனால் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டு தான் ஆகணும், நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, நீங்கள் ராமரை எந்த நோக்கத்துக்காக பார்க்க வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாராம். அதை கேட்ட உடனே பரதனோட நெஞ்சில் வந்து 1000 அம்பு பாஞ்ச மாதிரி இருந்துதான். ஐயோ, உலகமே என்னை தப்பாக நினைக்கிறதே அண்ணா, எல்லாரும் நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆபத்து கொடுத்துடுவேணும்ல நினைக்கிறான், நான் அப்படி பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு பரதனோன்னு அழ தொடங்கிட்டானான். நான் எங்கள் அண்ணாவை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், எங்கள் அண்ணா தான் அயோத்திய நாட்டுக்கு ராஜாவாக இருக்கணும், அவரை தவிர்த்து வேற யாருமே இருக்க முடியாது, குஹனவர்களே நீங்கள் தான் எங்களுக்கு காப்பாற்றணும், ஹெல்ப் பண்ணணும், எங்கள் அண்ணா எந்த டைரெக்ஷனில் போயிருக்காங்கிறத சொல்லி நீங்கள் தான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு குஹன் வந்து பரதன் அழறத கேட்ட உடனே தான் சமாதானம் அடைஞ்சாராம். அப்படியா, என்ன ஒரு கேரக்டர் நீங்கள், தர்மத்தின் வழியில் நீங்கள் போகிறேன், உங்களை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது, ராமன் வந்து மெச்சிக்க போகிறார் உங்களை, இந்த நாடு இருக்கிற வரைக்கும் உங்கள் பேர் அழியவே போகிறதில்ல அப்படின்லாம் குஹன் சொல்லிட்டு ராமன் வந்து பாரத்வாஜ முனியோட ஆசிரமத்துக்கு போனா அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். இந்த என்டயர் ஆர்மி ஆஃப் பரதன் வந்து பாரத்வாஜ முனியோட ஆசிரமத்துக்கு போச்சான். இப்போது அந்த காலத்துல எல்லாம் வந்து அன்அனவுன்ஸ்டாக இப்படி ஒரு ஆசிரமத்துக்கு போயிட முடியாது இவ்வளோ பேர், ஏன்னா வந்து அவளே வந்து ரொம்ப சிம்பிள் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறவா இல்லையா, அவள் கிட்ட வந்து ஒரு 100-200 சோல்ஜர்ஸ் போய் உட்காண்டான்னா அவள் எப்படி குக் பண்ண முடியும். அதனால வெறுமனே பரதனும் அவனோட 2-3 மினிஸ்டர்ஸ் மட்டும் போனாலாம். போயிட்டு இந்த மாதிரி பாரத்வாஜ முனிக்கிட்ட, நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் அண்ணாவை பார்க்குறதுக்காக, இன்றைக்கி ஒரு நாள் இங்கே நைட்டு தங்கிட்டு போகிறோம், நாளைக்கு காலம்பரை சித்திரக்கூட்டால் இருக்கான்னு சொல்கிறேள் அண்ணா, அங்கே போய் நாங்கள் அண்ணாவை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு பரதன் சொன்னோன்னு பாரத்வாஜ முனி என்ன தெரியுமா பண்ணினார், உங்கள் கூட நிறைய பேர் வந்திருக்காருன்னு எனக்கு தெரியும், ஏன் நீங்கள் கூட்டின்னு வரல அப்படின்னு கேட்டாலாம். இல்லை, ஆசிரமமாக இருக்கே, சிரமம் கொடுக்கப்படாதுன்னு தான் அப்படின்னு பரதன் சொன்னோன்னு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கூட்டிட்டு வாங்கோன்னு சொன்னாலாம். விருந்தோம்பல் அதுவும் வந்து நம்மளோட கல்ச்சரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழகான ப்ராக்டிஸ். இப்போது முன்னாலாம் வந்து யாரை இப்போ யாரோட ஆற்றுக்க போகிறான்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கேளா, பிட்வீன் 4 and 4:30 நாங்கள் வரட்டுமா, டீக்கு வரலாமா, இல்லை சும்மா வந்துட்டு உங்ககிட்ட இன்விடேஷன் கொடுத்துட்டு போயிட்டுட்டுமா அப்படின்லாம் யாரும் முன்னாடிலாம் கேட்க மாட்டான். முன்னாடிலாம் யாருக்கோ யாரையாவது பார்க்கணும்னு தோணித்துனா வச்சுக்கோங்களேன், சும்மா ஜஸ்ட்டு போயிடுவா, போய் உட்காந்து அது வந்து அப்போ தான் லஞ்ச் டைம் முடிஞ்சிருந்தாலும் கூட அங்கே இருக்கிறவாள்லாம் வாங்கோ வாங்கோ சொல்லிட்டு சாப்பாடு பண்ணி தருவா, உடனே எல்லாருக்கும் என்னெல்லாம் வேணுமோ எல்லா உபசரணையும் பண்ணுவா. அதுதான் இந்திய கலாச்சாரம், அந்த மாதிரி தான், ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான் அதிதி தேவோ பவ, கெஸ்ட் இஸ் ஈக்குவலண்ட் டு காட், நம்ம வர கெஸ்ட்டை வந்து காடுக்கு ஈக்குவலண்ட்டாக ட்ரீட் பண்ணணுங்கிறது வந்து நம்ம கல்ச்சர்லேயே இருக்கிற ஒரு அழகான ப்ராக்டிஸ். இப்போல்லாம் தான் எல்லோரும் ஃபோன் பண்ணிவிட்டு சாட்டர்டே வரட்டுமா, அப்படியா சாட்டர்டே நீங்கள் இல்லையா, அப்போ சண்டே, இல்லை இல்லை வேணாம் வேணாம் நாங்கள் வெளியில் போகிறோம், நீங்கள் சண்டேலாம் வராதிங்கோ, தட் இஸ் நாட் ஹவ் வி ட்ரீட் ஆர் கெஸ்ட். எந்த நேரத்தில் எப்போ வந்தாலும் புன்சிரிப்போட வாய் நிறைய வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டு அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் டைம் உங்கள் அதில் கெஸ்ட்டு அன்அனவுன்ஸ்டாக வந்தாலும் த ஃபஸ்ட் திங் யூ வில் ஹாவ் டு ரிமெம்பர் இஸ் அதிதி தேவோ பவ, அண்ட் தென் அவளுக்கு உபசரணை பண்ணுங்கோ.
அப்போ தான் நம்ம கல்ச்சரில் நம்ம ஊறி போய் ரொம்ப பெருமைப்படலாம் இல்லையா. பின்ன இந்த மாதிரி தான் பாரத்வாஜரும் எல்லாரையும் வாங்குவோன்னு கூப்பிட்டு அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச மந்திரத்தினால எல்லா கடவுளையும் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு நீங்கள்லாம் தான் எனக்கு ஒரு பயங்கரமான சூப்பர் ஃபீஸ்ட் ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கிப்டிங்கிறதுக்குள்ளேயும் அவங்க பார்த்தா அத்தனை சாமான் வந்து கொடுத்தா. சீத்து குலோப் ஜாமுன் அந்த ரசகுல்லா ரவுண்ட் ரவுண்ட் லட்டு ஆஹா ஜிலேபி அங்க பாருடா சப்பாத்தி இங்க பாருடா பூரி பிசி பேலா பாத் எல்லாரும் வயிறு ரொம்ப சாப்பிட்டு பேஸ்ட் பேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இப்படித்தான் வர கெஸ்ட் எல்லாம் தெய்வமா ட்ரீட் பண்ணி நம்ம ரொம்ப ஆசையா பார்த்துக்கணும். அவன் மனசு கோணாம நடந்துக்கணும். பாருங்க ராமாயணத்துல எவ்வளவு நல்ல நல்ல குட்டி குட்டி விஷயங்கள் கூட இருக்குன்னு கண்ணை திறந்து காதை திறந்து கேட்டு பார்த்தோம்னா கண்டிப்பா அத்தனையும் புரியும் நம்மளுக்கு. ஆமா, அதுக்காகத்தானே வந்திருக்கேன்னு அவங்களுக்கு ராமாயணம் கதை சொல்றதுக்கு. இப்படியாக அந்த என்டையர் ட்ரூப்பும் பாரத்வாஜரோட ஆசிரமத்துல தங்கிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்துட்டு சித்திரக்கூட்டா ஹில்ஸுக்கு போச்சான். அந்த சித்திரக்கூட்டா ஹில்ஸில் யார் இருந்தா? ராமர், லக்ஷ்மணர், சீதா மூணு பேரும் ஒரு ஹட்டை அமைச்சுண்டு அங்கே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான்னு சொன்னேன் இல்லையா. லக்ஷ்மணன் வந்து காவல் காத்துட்டு நின்றுட்டு இருந்தானா. அப்போ திடீர்னு பார்த்தா ரொம்ப தூரத்தில் வந்து மணலெல்லாம் கலப்பி புழுதியெல்லாம் கலப்பி ஹார்ஸ் எல்லாம் சத்தம் போட்டு யானை சத்தம் எல்லாம் கேட்டுட்டு அங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பயந்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறத பார்த்த உடனே லக்ஷ்மணனுக்கு பயங்கர கோவம் வந்துடுதான். அண்ணா, ஏதோ பயங்கரமான எனிமீஸ் வரான்னு நினைக்கிறேன் நம்மளை வந்து அழிக்கிறதுக்காக, யாருன்னு தெரியல, உங்கள் போ அண்ட் ஆரோ எடுத்துக்கோங்க, நம்ம இமீடியட்டாக போய் டிஷும் டிஷும் ஃபைட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு லக்ஷ்மணன் சொன்னோன்னு ராமன் வந்து ரிலாக்ஸ்டாக சொன்னாராம். டேய் லக்ஷ்மணா, முதல்ல அந்த இது இருக்கே அந்த ஃப்ளாக் இருக்கே அந்த ஃப்ளாகில் வந்து என்ன சிம்பிள் போட்டிருக்குன்னு பாரு அப்படின்னு சொன்னாராம். லக்ஷ்மணன் அண்ணா உத்து பார்த்தானா, உத்து பார்த்துட்டு அண்ணா வரது யாரு தெரியுமா? பரதன் அண்ணா. அவனுக்கு ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட இந்த ராஜ்யத்தை பறிச்சுட்டாங்கிற அந்த ஒரு சந்தோஷம் இல்லை பாருங்கோ, உங்களை அழிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவன் தலையெல்லாம் வெட்ட போறேன், அவன் கை காலெல்லாம் உடைக்க போறேன், என்ன பண்றேன் பாருங்க நான் அப்படின்னு லக்ஷ்மணன் கோபமா கிளம்பினானா. என்ன ஆச்சு? லக்ஷ்மணனுக்கும் பரதனுக்கும் சண்டை வந்ததா? என்ன ஆப்போறது? அவ்வளோதானா லக்ஷ்மணன் பரதனை பண்ணிடுவானா? என்னன்னு தெரியறதுக்கு ஆசையா இருக்கு இல்லையா? அதுக்கு நீங்க அடுத்த எபிசோட் பார்க்கணும். அது வரைக்கும் ராம ராம ராம் 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 ஸ்ரீ ராம ராம ராம் ராம் ராம். ராமர் நம்மளை ரட்சிக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர.